41 வயது நடிகையுடன் இரண்டாவது திருமணத்திற்கு தயாராகி இருக்கிறாராம் பிரபல பாலிவுட் நடிகர். அவங்களுடைய திருமணம் எப்போது அப்படின்ற விஷயம்தான் இப்போ சமூக வலைதளங்களில் வெளியாகிட்டு இருக்கு. பிரபல பாலிவுட் நடிகர் ஃபர்கான் அக்தர் இரண்டாவது திருமணத்திற்கு தயாராகி இருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக நடிகை மற்றும் பாடகியான ஷிபானி தந்தேக்கரை டேட்டிங் செய்து வந்த நிலையில் இம்மாதம் அவரை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சொல்லியிருக்கிறார். பாஹா மில்கா சிங் படம் மூலம் பிரபலமான ஃபர்கான் அக்தர் நடிப்பில் கடந்த ஆண்டு பிக்பாஸில் திரைப்படமான டூ ஃபேன் வெளியானது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2001 இவர் தயாரித்த இயக்கி அமீர்கான் நடித்த தில் சத்தா ஹை திரைப்படம் தேசிய விருது உள்ளிட்ட ஏகப்பட்ட விருதுகளை அள்ளியது. பாலிவுட்டில் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் அறிமுகமான ஃபர்கான் அக்தர் 2008 வெளியான ராக் ஆன் திரைப்படம் மூலமாக ஹீரோவானார். ஷாருக்கானின் டான் படத்தின் பாகங்களை இவர்தான் தயாரித்து இயக்கியிருக்கிறார். பாஹா மில்கா சிங் படம் இவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை தந்தது. அந்த படத்திற்கு பிறகு கடந்த ஆண்டு இவர் நடிப்பில் வெளியான டூ ஃபேன் திரைப்படம் பாக்ஸிங் படமாக வெளியாச்சு. தமிழில் கடந்த ஆண்டு வெளியான சார்பட்டா பரம்பரை படத்தின் ப்ரமோஷனை இவர் செய்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2000 பிரபல ஹேர் ஸ்டைலிஸ்டான அதுனா பபானி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகர் ஃபர்கான். கிட்டத்தட்ட 17 திருமண பந்தத்தில் இருந்த இருவரும் கடந்த 2017 விவாகரத்து செய்து பிரிஞ்சுக்கிட்டாங்க. நடிகை ஒருவருடன் ஃபர்கான் அக்தர் தொடர்பில் இருந்ததாக எழுந்த பிரச்சனை தான் அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. கடந்த 2018 முதல் தற்போது வரை பிரபல பாலிவுட் நடிகை மற்றும் பாடகியான ஷிபானி தந்தேக்கருடன் நடிகர் ஃபர்கான் அக்தர் டேட்டிங் செய்து வந்திருக்கிறார். முதல் மனைவியை பிரிய காரணம் இவருடன் ஏற்பட்ட காதல்தான பாலிவுட் வட்டாரங்கள் கிசுகிசுத்து வந்தன. இந்த நிலையில் தனது இரண்டாவது திருமணத்திற்கு ஃபர்கான் அக்தர் தயாராகியிருக்கிறார். கடந்த 3 காதலித்து வரும் 41 நடிகை ஷிபானி தந்தேக்கரை இவர் பிப்ரவரி 21 48 ஃபர்கான் அக்தர் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஃபர்கான் அக்தரின் தந்தையை தெரிவிச்சிருக்கிறார். ரெஜிஸ்டர் திருமணமாக மிகவும் எளிமையான முறையில் குடும்ப உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் விதமாக இந்த திருமணம் நடைபெற உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இருவருடைய திருமண வாழ்க்கையும் நல்ல விதமாக அமையட்டும்.